நம்ம தலைவன் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். பெரிய ஸ்வீப் பாருங்க, இத்தனைக்கும் வந்து செம்ம டஃப்பான ரோடு இது. ரோடே கிடையாது, இப்போ வெறும் அப்படியே மண்பாட்டை மாதிரி இருக்கு. கோயில் கிட்ட தான் நடந்து போயிட்டு இருக்கேன் பாருங்க, சரியான பயங்கரமான ஆஃப் ரோடு, செம்ம ஸ்வீப்பு. போன வாட்டி மகாராஜபுரம் சொல்லி ஒன்று ஆந்திராவில் பார்த்தோம்ல, அது மாதிரி பல்ப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி. மேட் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி லைட்டாக ட்ரை பண்ணிட்டா. அக்க மக்களே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு இன்டீரியராக ஏதோ ஒரு இது ஒரு ஆஃப் ரோடு தான் பார்த்துக்கணுங்க. இதுக்குள்ளே போகலாமா போகக்கூடாதான்றது எதுவுமே தெரியல. இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேலே பாதை போகுது. சரி, அதுக்காக தான் வந்தேன் நான், இந்த பாதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஆக்சுவலாக எதுக்கு ஒன்றும் தெரியலையே. நம்ம தலைவன் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். அதில் பயங்கரமாக இருக்கு எங்க இது, செம ஸ்வீப்பு. எப்போ எவ்வளோ சீக்கிரம் மேலே ஏறிச்சங்க. இது இவ்வளோ ஒரு டஃப்பாக இருக்குது அந்த ரோடு. ஐயோ, மக்களே பாருங்க, அது எவ்வளோ பெரிய ஸ்வீப்பு பாருங்க, இத்தனைக்கும் வந்து செம்ம டஃப்பான ரோடு இது. ரோடே கிடையாது, இப்போ வெறும் அப்படியே மண்பாட்டை மாதிரி இருக்கு. மேலே ஏதோ ஒரு ஒரு வீடு மாதிரி, சின்ன வீடு மாதிரி ஏதோ கட்டியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கேன், பார்த்துடுங்க. சரி, ஃபர்தராக மேலே போயிட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம், இருங்க. எப்படா மேலே ஏறி வந்தேன் புராணுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த மக்களே இந்த சாகசம் பண்ணுறதுல நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. சரணி ஏறுதுங்க மேலே.
இது ஏதோ பிரைவேட் லேண்டுன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. மேலே ஒரு கோயில் இருக்குங்க. ஹாய், வணக்கம் மக்களே. பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடப்பாக்கு இங்கேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமி பெருமாள் கோயில் ஒன்று இங்கே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட தான் நடந்து போயிட்டுருக்கேன் பாருங்கள். சரியான பயங்கரமான ஆஃப்ரோடு, செம்ம ஸ்ட்ரிப்பு. போன வாட்டி மகாராஜபுரம் சொல்லி ஒன்று ஆந்திராவில் பார்த்தோம்ல, அது மாதிரி பல்ப் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஏறி வரணும்னு சொல்லிட்டு ஏறி வந்தேன். இங்கே ஏதோ பில்டிங் மாதிரி இருந்தது, கீழேருந்து பார்க்கும்போது கோயிலுக்கான அறிகுறி எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்போ நரசிம்ம சுவாமி பெருமாள் கோயில் பார்த்துடுங்க. இந்த இடத்துல துளசி வாசனை வந்து பயங்கரமாக வருதுங்க, சம வாசனைங்க துளசி வாசனை பாருங்க. நம்ம அந்த இடத்துல தெரியுதுங்களா, அங்கே அந்த வழிபாதத்திலிருந்து பார்த்தீங்களா, அந்த வழிபாதையில் தாங்க இப்போ நம்ம ஏறி வந்தோம். எவ்வளோ கீழேருந்து வந்திருக்கோம்ல பார்த்துங்க. வெயில் வேறு அடிக்குது, சரியான வெயில், காலு பற்றிக்குது. மக்களே, தாகமாக வரவங்க கண்டிப்பாக இங்கே வந்து நீர் ஆறலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தண்ணி சப்ளை இருக்குது. இங்கே தண்ணி இங்கே வந்து விமர்சையாக என்ன கொண்டாடுவாங்கன்னு சொல்லி என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அனுமன் கோயில் இருக்குது. இங்கே இது வந்து நடந்து வர பாதை போகுதுங்க. இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. அங்க மலை தொடர்ச்சியை மட்டும் பாருங்களேன், எவ்வளவு மலை தொடர்ச்சிங்கப்பா. நம்ம வந்ததுக்கு ஞாபகார்த்தமா ஒரு கல் எடுத்துக்கலாம். சாமி செதுக்கினப்போ கல், சின்னதா ஒரு கல் எடுத்துக்கலாம். ஆமா, கல் எடுத்துக்காச்சு. நம்ம வந்ததுக்கான ஒரு இதுங்க அது. மைக் செட்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இங்க ஒரு அறந்த செருப்பு வேற ஒன்று இருக்கு. மட்டும் ஒன்று எடுத்துடலாம், பறிச்சுக்கலாம். போதப்பா கோயிலுக்கு பின்னாடி இப்படி நடந்து வந்தா பார்த்தீங்கன்னா பண ஓல சவுண்டு பயங்கரமாக பயமுத்துது. அப்படியே நம்ம பெருமாள் நரசிம்ம சுவாமி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு சாமி ஒன்று இருக்கு. கண்டிப்பாக எதனா பவர்ஃபுல் சாமியாக தான் இருக்கும், அதில் டவுட் இல்லை. மக்களே, ஹாய் மக்களே. பார்த்தீங்கன்னா வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிட்டுருக்கேன். இந்த பயணம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு ஒன்றும் தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆந்திராக்கும் தெலுங்கானா பார்டரு, நம்ம வந்து தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் போனோம்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா பார்டருக்கு நோக்கி போயின்னு இருக்கோம். ஆமாம் மக்களே, ஆந்திரா தெலுங்கானா பார்டரு நோக்கி போயின்ட்டுருக்கோம். அங்கே ஒரு கேவ் ஒன்று இருக்குது. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் நம்ம போகவே முடியாது. அந்த ரெண்டு இடத்துக்கும் நடுவில் எதனா ஒன்று, இப்போ இங்கேருந்து நம்ம போகிற இடத்துக்கு நடுவில் எங்கன்னா ஒரு இடமா பார்த்து ஸ்டே பண்ணிவிட்டு நைட்டு, ஏன்னா எல்லாத்துலேயும் பேட்டரிலாம் தீர போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையே இல்லையே, துளி கூட தீர்ந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக எங்கன்னா ஒரு இடத்துல நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த ஏர்பின் பெண்டு, அதுக்கப்புறம் கேவ்ஸ்லாம் போகலாம் நாளைக்கு. அதெல்லாம் மக்களே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இப்போது நான் முடிக்க மாட்டேன். பார்த்திங்கன்னா நான் என்கிரெடிட் வந்து இந்த இடத்து இந்த இடம் வந்த இடம் இருக்குல்ல, அந்த இடம் வந்து டவுனில் கீழே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து கீழே இந்த கீழே இறங்கிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்கிரெடிட் கொடுக்குறேன். இல்லை அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி போகிறேன், பார்க்கலாம் என்னன்ட்டு. பெருமாளே குழந்தைய பார்த்துக்குப்பா நல்லபடியா. மக்களே நான் ஒரு ட்ரை பண்ண போகிறேன், என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணட்டா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கிட்டிங்கன்னா மலை ஏறுறதை விட மலை இறங்குறது தான் இருக்கிறதுலையே சவாலான ஒரு விஷயம். அதை நம்ம இப்போ எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அங்கே சொல்லாம் பண்ண வேணாப்பா தம்பி, பார்த்து வீட்டுக்கு போய் சேரு. டஃப்பு தரமான ஆஃப் ரோடு. மிஸ்ஸு அசால்ட்டாக வந்தல்ல, ரொம்ப ஹெவியாகவும் பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது, அதனால் அப்ளை பண்ணாமல் இருந்துடக்கூடாது. சீராக தரமான அளவில் வைக்கணும், பார்த்துக்கிடுங்க. பயங்கரமான ரோடுங்க இது, வெறும் ஜல்லிங்களா கல்லுங்களா நிறைந்த ஒரு ரோடு. இது மேலே எப்படி ஏறி போயிட்டு வந்தேன்னு திருப்பி நினச்சி பார்க்கும்போதே இதுவாக இருக்குதுங்க. அது ஒரு வியூ பாயிண்ட்டு போதாங்க.
மக்களே, ஒரு செகண்ட் ஆடி போயிட்டேன். லாஸ்ட்டு வந்து இறங்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏர்பின் பெண்டு தான் சர்ன்னு எவ்வளோ மேலே போச்சு பார்த்தீங்களா, மேலே போயிடுச்சுங்க. நான் ஏதோ அவங்க அது வந்து ஒரு ப்ரைவேட் லேண்ட் ப்ரைவேட்டு ப்ராப்பர்ட்டி போதும் அப்படின்னு நினச்சேன். மேலே யாரோ மக்களே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பாடு போடுறாங்க, நம்ம வயிறு ஃபுல் பண்ண வேண்டிய வேலை இல்லை. இப்போ அண்ணன் யாருன்னு தெரியல, ஆனால் தரமாக செய்கிறார் வேலையை. இந்த ஊர் தளபதி அண்ணா கூட செல்லாதேவா என்னாடும் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பே.